ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு விலாக் தான் எடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். பக்கத்தில் இருக்க ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்க்கு போகிறோம். அது எங்கே போகிறோன்னு உங்கள்கிட்ட சொல்ல போகிறதில்ல, அங்கே போயிட்டு நான் காமிக்கிறேன். இப்போ எப்படி போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைக்கில் தான் போகிறோம். அப்போது பையனும் ரெடி ஆகிட்டாங்க. ஆரியன் வந்து பார்க்குக்கு போகணுன்னு கேட்டே இருப்பான், நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. அவனுக்கு பார்க்னால் அவ்வளோ பிடிக்கும். ஸோ பார்க் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ்க்கு தான் போகிறோம். இப்போ போகலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவ்வளோதாங்க, நம்ம கிளம்பியாச்சு. போகிற வழியில் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் இங்கே குலதெய்வம் கோயில் வழியாக தான் போனோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வாய்க்கால் இருக்குது. அந்த வாய்க்கால் ஃபுல்லாக தண்ணி இருக்குது. இது வரைக்கும் கல்யாணம் ஆனதுலேருந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அங்கே தண்ணி நான் பார்க்குறேன். எப்போவுமே குட்டையாட்ட கொஞ்சம் தண்ணி இருக்கும், பட் இதுதான் வந்து நிறைய தண்ணி போச்சு இந்த வருஷம். நல்ல மழை. இந்த டைம் வந்து 100 நாள் வேலை திட்டத்தில் ரொம்ப வருஷமாக இந்த வாய்க்காலை வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது வந்து இப்போ யூஸ் ஆகிருக்கு. இந்த மாதிரி தடுப்பணை மாதிரி குட்டி குட்டியாக அணை மாதிரி கட்டியிருந்தாங்க, அது நல்லா யூஸ் ஆகிட்டு இருக்கு. இதுதான் எங்களோட குலதெய்வம் கோயிலுங்க, செம்மனிசாமி கோவில். இதை தாண்டி தான் போகணும். பைக் ஏறி கொஞ்சம் தூரத்துலேயே வந்து ஆரியன் தூங்க ஆரம்பிச்சிட்டான். அவன் வந்து பைக்கும் சரி காரும் சரி கொஞ்சம் காற்று நல்லா அடிச்சதுன்னா தூங்கிடுவான். ஸோ அவன் தூங்கிட்டான். அவன் தூங்குறதா பெட்டர், ஏன்னா அங்கே போய் அவன் விளையாடுறதுக்கப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஓகேன்னு விட்டுட்டேன். வேடிக்கை பார்க்க வைக்கல. ஸோ நல்லா தூங்கிட்டான். அவன் முன்னாடி உட்காந்தான், தூக்கி பின்னாடி உட்கார வச்சுட்டேன். போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பச்சை பசேல் இருந்தது. எங்கே நாங்கள் இருக்க ஏரியா தாங்க பல்லக்கை, எங்கள் ஏரியாவில் தான் தண்ணி பஞ்சம் இருக்குது. மற்ற ஏரியாஸ்லாம் அந்தியூரை சுற்றி இருக்க எல்லா ஏரியாவுமே நல்லா செழிப்பாக பச்சை பசேல்னு இருக்கும். நாங்கள் மேட்டூரை நெருங்க நெருங்கவே இந்த மாதிரி பயங்கர க்ரீனிஷாக நல்ல பெரிய பெரிய மவுண்டன்லேயும் ஃபுல்லாக அந்த ஃபாரஸ்ட் வந்து அப்படியே தெரியுதுங்க. நல்லா காடாக சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கே. இங்கே பாருங்கள், அந்த பக்கம் ஆறு ஓடுது. ஆக்சுவலி அது என்ன ஆறுனு எனக்கு தெரியல. அந்த பக்கம் ஒரு ஆறு ஓடிட்டுருக்கு. இந்த பக்கம் ஃபுல்லாக வந்து விவசாயம், அதுவும் நெல் தான் போட்டிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறக்கே. ஸோ பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டே போனோம். நல்லா கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருந்தது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மேட்டூர் ரீச் ஆகிட்டோங்க. இந்த டேமுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குதுங்க. சென்னை மேயர் அந்த டைமில், அந்த பீரியடில் மேயராக இருந்தவர் ஸ்டான்லி, அவர் தான் வந்து இதை வந்து கட்டலாம் அப்படின்னு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. 17,000 பேர் 9 வருஷம் கஷ்டப்பட்டு கட்டின ஒரு பிரம்மாண்டம்னே சொல்லலாம். ஏன்னா உள்ளே போய் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸு. ஃபஸ்ட்டு நான் போய் தண்ணி வெளியேற இடத்த காமிக்கிறேன், அதுக்கப்புறமா நான் வந்து இதை காமிக்கிறேங்க. கடைகள்லாம் வந்து எல்லா கடையும் ஓப்பன் பண்ணலை, கொஞ்சம் கடை தான் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து February 1st எல்லாமே ஓப்பன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ராபப்ளி எல்லாமே ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் போய் இந்த டைமில் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஓப்பன் பண்ணலைங்க. இதுவே நிறைய கடை தான், பட் ஸ்டில் எல்லா கடையும் ஓப்பன் பண்ணலை. ரெண்டு சைடு வந்து யூஸ்வலாக வந்து நிறைய கடைகள் இருக்குமாமா, அதில் வந்து ஒரு சைடு தான் இப்போ அலோவ் பண்ணுறாங்க, இன்னொரு சைடு வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா எக்ஸஸ் வாட்டர் வந்து வெளியேற்றுற இடங்க. இது வந்து 8 கண் இருக்குது இல்லையா, இதுலேயே 21 கண் இடம் இருக்குது. பாலம், பெரிய பிரிட்ஜு, அது பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு லென்த் இருக்கக்கூடிய ஒரு பிரிட்ஜு, அதை நான் அடுத்து காமிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா 8 கண் இருக்கக்கூடியது. இது வழியாக தண்ணி வெளியில் வரும். நம்ம உள்ள டேமுக்குள்ளே போய் பார்க்குறக்கு முன்னாடி இதை காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா என்னை கூப்பிட்டு வந்தார். நாங்கள் பார்த்துட்டோம், ஆரியன் எழுந்திரிச்சிட்டான். இப்போ நம்ம அந்த 21 கண் இருக்கக்கூடிய பிரிட்ஜை பார்க்க போகலாம். அதை போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குதுங்க, ஆறு ஓடிட்டுருக்கு, குட்டி பிரிட்ஜு ஒன்று இருக்குது. இதை தாண்டி தான் நம்ம அந்த பிரிட்ஜுக்கு போக முடியும், அந்த பெரிய பாலத்துக்கு போக முடியும், அந்த டேமை பார்க்க முடியும். அந்த டேமை பற்றி வந்து இந்த இடத்துக்கு போனதுக்கப்புறமா நான் நிறைய பார்த்தேங்க. அப்போது 9 வருஷத்தில் வெறும் 4,80,000,000 இந்த டேமை கட்டியிருக்காங்க. 9 வருஷம் கட்டியிருக்காங்க, 17,000 பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம 4,000 கோடி வச்சு கூட இந்த மாதிரி ஒரு டெக்னிக்ஸோட, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்காக 2 டைம் வந்து இந்த மேட்டூர் டேமை மின்னல் தாக்கியிருக்கு. ஆனால் எந்த ஒரு சேதாரமும் ஆகலை. அந்தளவுக்கு வந்து ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டர்டியாக கட்டியிருக்காங்க. அந்த காலத்துலேயே ஒன்றும் பெரிய டெக்னாலஜியோ இல்லை பெரிய எக்யூப்மெண்ட்ஸோ, இப்போ தூக்கிட்டு போகிற கல்லை தூக்கிட்டு போகிறக்கெல்லாம் இப்போல்லாம் எல்லாமே வந்துருச்சு. அந்த காலத்தில் வந்து எதுவும் இல்லை இல்லையா. ஸோ எப்படி கட்டினாங்கன்றது ரொம்ப பெரிய ஒரு பிரம்மாண்டம் தான். அதுவும் 17,000 பேர் 9 வருஷம் கட்டின ஒரு பிரம்மாண்டத்தை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். எனக்கு ரொம்ப எக்ஸைட் ஆயிடுச்சு. ஆக்சுவலி அங்கே போகும்போது தான் நான் அதை பற்றி ரீட் பண்ணேன். ரீட் பண்ணிவிட்டு அதை போய் பார்க்கவும் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ப்ளஸ் வந்து அன்றைக்கி கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. நானும் அவரும் பைக்கில் எல்லாம் எங்கேயும் ஒன்றும் பெருசாக போனதில்லை கல்யாணம் ஆனதுலேருந்தே. ஸோ அவரோட பைக்கில் போகிறதே எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணுவேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கிளைமேட்டு சூப்பராக இருக்குது, ஆரியன் குட்டியும் இருக்கார். ஸோ நாங்கள் 3 பேரும் வெளியில் போகும்போது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏதோ ஊட்டி கொடைக்கானலில் இருக்க மாதிரி கிளைமேட் நல்லா இருந்தது. ஸ்வெட்டர் எடுத்துகிட்டு போகலையே அப்படின்ற அளவுக்கு செம்ம சில்லாக இருந்தது பைக்கில் போகும்போது. நம்ம சைட் சீயிங் அந்த மாதிரி நின்று பார்க்கும்போது குளிர் இல்லைங்க, பட் பைக்கில் போகும்போது செம்மையாக குளிர்ச்சி. உங்களுக்கு கிளைமேட் பார்க்கும்போதே தெரியும். இதுதாங்க அந்த 21 கண் பாலம் அணை.
இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 21 ஓப்பன் இருக்கு இல்லையா, நிறைய வாட்டர் வந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் பண்ணி விடுவாங்க. நாங்கள் போயிருந்த டைமில் பார்த்தீங்கன்னா நல்லா மழை வந்து கர்நாடகாலையும் வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருந்தாங்க காவிரியை. ஸோ டேம் வந்து நல்லாவே ஃபில்லாக இருந்ததுங்க. உங்களுக்கு இங்கே பார்க்கும்போதே தெரியும், இங்கே வந்து அந்தளவுக்கு தண்ணி எடுத்து இல்லை, கொஞ்சமாக தான் எக்ஸஸ் வாட்டர் தான் வெளியில் வந்துட்டுருக்கு. இந்த டேமோட ஸ்பெஷாலிட்டியே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸஸ் வாட்டர்லாம் போகிறதுக்குன்னே ஸ்பெசிஃபிக்காக வந்து வச்சுருக்காங்க. 2-3 இடத்துல வந்து இந்த எக்ஸஸ் வாட்டர் வெளியில் போகிறதுக்கு. ப்ளஸ் வந்து இது 120 ஹைட் இருக்கக்கூடிய ஒரு டேமுங்க. ஸோ சொல்லும் போதே எப்படி இருக்குது பாருங்கள், 120 எவ்வளோ வந்து நமக்கு தண்ணியை ஹோல்ட் பண்ணும். நம்ம தமிழ்நாட்டில் நிறைய டிஸ்ட்ரிக்ட்க்கு விவசாயத்துக்கான தண்ணீர் வந்து இந்த டேம்லேருந்தாங்க போகுது. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ பெரிய டேம்னு. நாங்கள் பார்த்திங்கன்னா அந்தியூர்லேருந்தே வரும்போது கேஷ் எடுத்துகிட்டு வந்துருக்கலாம், பட் கேஷ் எடுத்துகிட்டு வராமல் வந்துட்டோம். இங்கே வந்து அந்தளவுக்கு யாரும் கார்டு யூபிஐ அந்த மாதிரி வாங்கலைங்க. ஸோ வந்து இங்கே ஒரு ஏடிஎம்மில் நின்றுருந்தோம், சரியான க்ரௌடு, ஒரு 1/2 hour வந்து ஏடிஎம்மில் நின்று அதுக்கப்புறமா தான் வந்துட்டு பைசா எடுத்துகிட்டு வந்தார் அவங்க அப்பா. பக்கத்தில் வந்து பசிக்க ஆரம்பிச்சிருச்சு, ஆக்சுவலி ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு, ஆஃப்டர்நூனுக்கு மேலே ஆயிடுச்சு, லஞ்ச் டைமுக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ வந்து சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படி சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இதுக்கப்புறமா தாங்க நம்ம டேமுக்குள்ளே போயிட்டு பார்க்குக்கு போகணும். ஆரியன் நூடுல்ஸ் வேணும்னு கேட்டான், நூடுல்ஸ் வாங்கினேன். நான் பரோட்டா வாங்குவோம், அவனுக்கு பரோட்டா வேணும்ட்டான். ஸோ கொஞ்சமாக பரோட்டா அவனுக்கு பிச்சு போட்டுட்டேன். ஒரு ஃப்ரைட் ரைஸ், ஒரு நூடுல்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பரோட்டா, அதுக்கப்புறம் சாப்பாடு அவர் வாங்கிக்கிட்டார், நாட்டுக்கோழி குழம்பு வாங்கிக்கிட்டார். எல்லாமே ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருந்தது, பைசாவும் ஓகேவாக தான் இருந்தது, அஃபோர்டபுளாக தான் இருந்தது, டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. அந்தியூருக்கு எவ்வளவோ பரவாயில்லன்ற மாதிரி இருந்தது. அந்தியூர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய ஊர் தான், ஆனால் வந்துட்டு இங்கே ஒரு நல்ல ஹோட்டல்னு ஒன்று சொல்லிக்கிற மாதிரி ஒன்றுமே இல்லை. ஒன்றே ஒன்று இருக்குது, அதுலேயும் பார்த்திங்கன்னா காரத்தை போட்டு தள்ளிடுவாங்க, நம்மளாம் சாப்பிடவே முடியாது அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு இது எவ்வளோ பெட்டர்ன்ற மாதிரி இருந்தது. ஸோ இங்கே வந்து பார்க்கிங்கும் இருக்குங்க, நம்ம வந்து 5 ருபீஸோ 10 ருபீஸோ பே பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ அது பே பண்ணிவிட்டு நாங்கள் பார்க் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டோம். உள்ளே போயிட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. டிக்கெட் பார்த்திங்கன்னா 5 ரூபா தாங்க. நான் பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து மாங்காய் இருந்தது, நான் மாங்காய் வாங்க போயிட்டேன். ஆரியனுக்கு பார்த்திங்கன்னா பப்புள்ஸ்ன்னு ஒன்று பார்த்துட்டா அப்படின்னா அவன் பப்புள்ஸ் வாங்காமல் வரமாட்டான். அவனுக்கு அந்தளவுக்கு பப்புள்ஸ் ஊற்ற தெரியாது, பட் ஸ்டில் அவன் வாங்குவான், அவனுக்கு பிடிக்கும். அவங்க அக்கா வந்து விளையாடுவா சம்யுக்தா, அதனால். ஸோ வந்து நான் இங்கே ஒரு மாங்காய் இது கட் பண்ணி வச்சது வாங்கலை, ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது ஒன்று வாங்கிக்கிட்டேன், நானே வாங்கி கட் பண்ணி 150 ருபீஸ். அதுக்கப்புறம் இந்த நண்டு மீன் இதெல்லாம் வச்சுருந்தாங்க, பட் டூ மச் ஃபுட் கலருங்க. மக்களை அட்ராக்ட் பண்ணுறக்காக, பிரைட்டாக இருந்தால் தான் நம்ம மக்களுக்கு பிடிக்குன்றதுக்காக போடுறாங்க, பட் ஸ்டில் அவ்வளோ ஃபுட் கலர் போட தேவையில்லை, கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருந்துருக்கலாம். ஆரியன் இப்போ எங்கே வந்திருக்கோம்? ஆரியனுக்கு பார்க் பிடிக்குமா? பார்த்து சொல்லுங்க. பார்க்கு பிடிக்குமா? பபுள் ஊதுனா ஓடிடுமா? ஓகே, ஒரு தம்ப் நெயில் எடுக்கலாம், ரெண்டு பேரும் சிரிங்க தம்ப் நெயில் போட்டோக்கு. ஐயோ சாமி. ஓகே, 1 2 3 சீஸ். இரு சாமி, இது அழகா இருக்கு, ஒரு வீடியோ எடுத்துக்கலாம். ஆரே, எனக்கு தண்ணி தெரியுதா? தூக்கிச்சாதான் தெரியும். பா, அங்க அப்பா தூக்கிறேன். தண்ணி பாரு எவ்வளவு போகுது, அழகா போகுது பாரு. அங்க பாத்தீங்கன்னா கரமுனியப்பன் கோயில் இருக்கு, இப்ப அதை அடைச்சிட்டாங்க, முன்ன ஓபன்ல இருந்திருக்கும் போல இருக்கு. இப்ப வந்து நமக்கு இந்த வழியா தான் வர்றது, கடை வந்து நான் இப்ப காமிச்சேன் இல்லையா, அங்க மட்டும்தான் கடை இருக்கு, அந்த சைடு போறது இல்லை. இந்த பக்கமே வந்து அப்படி உள்ள வந்துடலாம். இங்க பாருங்க, சூப்பரா இருக்கு. உள்ள வந்தோடனே நிறைய தண்ணி வர்றதுனால சில்லுன்னு இருக்கு, சூப்பரா. அது ஒரிஜினல் இல்ல சாமி, ஸ்டாச்சோ. ஆரியன் பாத்தீங்கன்னா அந்த எலிஃபண்ட் வந்து ஒரிஜினல் நினைச்சிட்டு சரியான அழுக, இப்ப அங்க இருந்து இங்க கூட்டு வந்து அமைதி ஆக்கிருக்கேன். அதுக்குள்ள இங்க ஒரு டைனோசர் இருக்குன்னு உங்க அப்பா காமிச்சிட்டாரு, அதனால கோவம் வந்துருச்சு அவனுக்கு. சரி சரி, அப்பா சும்மா சொல்றாரு. அப்பாவும் பையனும் சமாதானம் ஆயிட்டு இருக்கிறாங்க. ஓகே, அங்க வந்து பிளே ஏரியா இருக்கு, நாங்க அங்க போறோமே. சமாதானம் ஆயாச்சு. சும்மா நின்றுக பொம்மா, அது அது ஸ்டாச்சுமா? இது அது என்னது? சாரா வண்ண இது தேந்த ஓடிடுவா.
யாராவது வந்தா ஊன்னு செஞ்சு ஓடிடுவாங்களாம். டைனோசர் கத்துற மாதிரி கத்தி காமிக்கிறான் பாருங்க. ஆரியன் ஐனு ஆரியன் 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 அம்மா பாரு டைனோசர் எப்படி கத்தும். அப்படி கத்துமா? ஓகே மக்களே ஒரு போட்டோ எடுக்கலாம். 1 2 3 சீஸ். இங்கே நல்ல ஸ்பேசியஸாக இருக்கு. நம்ம வேணும்னா வீட்லேயே சமைச்செல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இல்லை நம்ம வெளியில் ஹோட்டலில் கூட வாங்கிட்டு வரலாம். இங்கே பாருங்க ஆரியன், இதுதான் சாமி பார்க்கு. இங்கே பாருங்க எவ்வளோ ஹைட் இருக்குன்னு. தூரமாக போகணுமா? சரி போ. ஓகே ஆரியன் வர்றார், ஆரியன் வர்றார், ஆரியன் வர்றாரு. குட்டி மைனர் வர்றாரு. இரு அப்பா வந்தானே உட்காரு. ஆ வாங்க வாங்க. இது வந்து நிறைய பேர் வச்சு கிளீன் பண்ணுறாங்க. ஆனாலுமே நம்ம மக்கள் போடுறதா இதெல்லாம் நம்ம போடாமல் இருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள் எங்கேயுமே குப்பை இல்லை. நிறைய மக்கள் இருக்கிற இடத்துல இந்த இடத்துல மட்டும்தான் குப்பை இருக்குது. ரொம்ப ஆக்சுவலி ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. பட் நம்ம நீட்டாக மெயின்டைன் பண்ணால் தான் இது கிளீனாகவே இருக்கும். மூணு பேர் மூணு இதில் உட்காந்து ஆடிக்கிட்டு இருக்கோம். இறங்கிட்டாங்க. அவன் பயப்படவே இல்லை. எங்க பாருங்க நான் பயப்படல பயப்படலன்னு போயிட்டு இருக்கான். எனக்குதான் ஒரு நிமிஷம் உள்ள எல்லாம் நடுங்கிருச்சு. நாங்க அன்னைக்கு ஈரோடு போனதுக்கு இங்கேயே வந்திருக்கலாம். எங்களுக்கு டிஸ்டன்ஸும் கம்மியா இருக்கு. எங்களுக்கு அன்னைக்கு தெரியாம நாங்க ஈரோடு போயிட்டோம். ப்ளஸ் வந்து டிக்கெட் 5 ரூபாய் தான். 5 ருபீஸ், ஒன்லி 5 ருபீஸ். இங்கே நான் பாட்டு விளையாண்டுருக்கேன். அப்பாவை பையனை அந்த பக்கம் போயிட்டாங்க. அப்பாவை பையனை அந்த பக்கம் ஜாலியாக விளையாண்டுருக்குறாங்க. அவர் உட்காருங்கிறாரு, வேண்டாம் உனக்கு பயமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறானாமா. ஆனால் ஒன்று ஆரியன் பயப்பட மாட்டேங்கிறான். ஆனால் வெளியில் இந்த ஸ்டாச்சு எலிஃபெண்ட்டை பார்த்து ஒரே கத்து. அந்த பக்கமே போக மாட்டேன்றான். நாங்கள் ரிட்டர்ன் வரும்போது கூட அந்த சைடு வந்தோம், வரமாட்டேன்ட்டான். இங்கே வந்தால் இந்த மாதிரி ஃபேமிலியாக ஆடுற மாதிரி ஸ்விங் இருக்குது. 5 பேர் ஆடுறது. அங்கே ஒரு ஃபேமிலி ஆடிட்டுருக்காங்க பாருங்க. இப்போ தான் இங்கேருந்து போனாங்க. இப்போ நாங்கள் 3 பேரும் ஆடிட்டுருக்கோம். ஆரியன் குட்டி அவன் எப்படி வரப்போ உட்காந்துருக்கான் பாருங்க. ஆரியன் பயப்பட மாட்டான், ஸ்ட்ராங் பாய். நீ வரப்பாருங்க. எங்க உளுந்துற போகுது. என்ன பீ அடேங்கப்பா, ஐயோ குழந்தையாவே மாறிட்டார். ஒருத்தர் வீடியோ எடுக்க இறங்கி போயிட்டாரு. ஏன் இறக்குனீங்க? நான் பின்னாடி அந்த பாட்டில் அதையும் தூக்கிட்டனால நடக்க முடியல சாமி. ஏத்தல்கா பூத்தலுக்கானா ஆட இப்படி ஒரு பேர் நீங்க தான் வைக்க முடியும். சாரியன் விளையாடுறான். இங்க பாத்தீங்கன்னா நிறைய ஸ்பேஸ் இருக்குங்காட்டி நிறைய போட்டு வச்சிருக்காங்க. எவ்வளவு க்ரௌடு வந்தாலும் மெயின்டைன் பண்ணலாம் அந்த அளவுக்கு இருக்குங்க பாருங்க. இன்னைக்கு ஆக்சுவலி வீக் டேல வந்தனால க்ரௌடு கம்மியா இருக்கு. வீக்கெண்ட்ல வந்து நல்லா க்ரௌடா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் நீங்க நல்லா என்ஜாய் பண்ணணும்னா வீக் டேஸ்ல வாங்க, அப்பதான் சூப்பரா என்ஜாய் பண்ண முடியும். ஆரியன் லிட்டரலி எல்லாத்துலயும் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் இந்த பக்கம் போறோம். ஆரியன் எந்த பக்கம் போலா? எதில் விளையாடலாம் ஆரியன்? அதில் போகணுமாங்க, அந்த சுத்துறதுல டா அது. ஆ சரி ஓகே. பட் இது ஒன்று தான் அவங்க யோசிக்காமல் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு டைம் அப்படி போய் தான் இறங்குற மாதிரி இருக்கு. இந்த ஹைட் நம்மளால் ஜம்ப் பண்ண முடியுமா? நீங்கள் பண்ணுங்க பாப்போம். பண்ணலாம் பண்ணலாம், நானும் பண்ணுவேன். எது ஆரியனை தூக்காமல் போயிட்டாங்க. தூக்கம் வரும் எப்படி சொல்றேன் பாருங்க. நீங்க கண்ணை குத்திட்டீங்கன்னு
தெரியாம கைப்பட்டுருச்சா என்னமோ தூக்குறீங்கல்ல ஏங்க என்னை இறக்கிட முடியாது நான் அந்த பக்கமே வந்துட்டா வா 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 ஒன் டூ த்ரீ அம்மா ஆரின் ஓடுறத பாருங்க அவனே கத்துக்க விடுங்க ஏன் தூக்கி விடுறீங்க வளைஞ்சு வருதா இது கொஞ்சம் பெண்டாய் வருது இப்படி வருதான் இதுலயே மூணு இருக்கு அந்த சுத்தி வர்றது ஒண்ணு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒண்ணு இந்த வேவ்ஸ் மாதிரி ஒண்ணு அப்படி இருக்கா ஓகே செல்ல உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அது சும்மா ஒரு டிசைன் அங்க பாருங்க எவ்வளவு ஸ்னேக் இருக்குன்னு எப்படி கச்ச கச்சன்னு படுத்துருக்கு பாக்குறக்கே ஒரு மாதிரி இருக்கு கீழே ஒண்ணு இருக்கு அது இப்பதாங்க இங்க இருந்து கீழே இறங்குச்சு இந்த காஞ்ச மரத்துல ஒண்ணு அப்ப இருந்து படுத்துருக்குது ஆரியன் பயமா இல்லையா ஆரியனுக்கு பயமா இருக்கா இல்லையா ஓகே சரி வாங்க ஆரியன் அந்த பக்கம் போய் ஃபிஷ் பார்க்கலாம் இங்க பாருங்க மலைப்பாம்பு ஒன்றுதான் இருக்கா இன்னொன்று இது இருக்கா ஒன்று தான் இருக்கு நம்ம மக்கள் பாருங்க இதுக்குள்ளே காசெல்லாம் போட்டிருக்காங்க குட்டி ஸ்னேக் அதில் பார்த்தோம்ல ஆரியன் அதில் பார்த்தீங்கன்னா சின்ன ஸ்னேக்ஸ்லாம் இருக்குது இதில் வந்துட்டு இந்த மலைப்பாம்பு இருக்குது அந்த பக்கம் என்னமோ இருக்குது போய் பார்க்கலாம் நம்ம மக்கள்லாம் பார்த்துட்ருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே ஃபிஷ் இருக்குது இந்த ஃபிஷ்ஷு போய் பார்த்துடலாம் ஆ எடுத்துட்டேன் ஆரியன் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ்ஷை பார்த்தே ஆகணுன்றான் வாங்க போய் பார்ப்போம் க்ளீனாக இல்லை ஆனால் மேல வருது இங்கே ரெண்டு குட்டி பசங்க அழகாக விளையாண்டுருக்கானுங்க இங்கே பாருங்க சாக்கை வச்சு எடுத்துட்டு விளையாண்டுருக்குதுங்க உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு டக்கு இருந்தது ஒரு வான் கோழி இருந்தது அதை பார்த்துட்டு வர்றாங்க அப்பவும் பையனும் அடுத்து இந்த பக்கம் முயல் குட்டியா ஐ ஐ எலி வெள்ளை எலி வெள்ளை எலி ஆஹா வெள்ளை எலிங்க இவருங்க எவ்வளோ இருக்குதுன்னு ஏங்க இதுக்குள்ள போட மாட்டேங்குதுங்க அப்புறம் எப்படி அந்த பக்கம் என்ன இருக்குன்னு பாக்குறது அப்புறம் இங்க ரெண்டு குண்டு இருக்கு இதுல என்ன இருக்குன்னு பாப்போம் இல்ல ஒண்ணும் இல்ல இந்த பக்கம் ஃபுல்லா புறா இருக்கு அதாவது அழகா இருக்கு பியூர் ஒயிட் அங்க பாருங்க இது ஃபுல்லா இது போட்டு வச்சிருக்கனால தெரிய மாட்டேங்குதுங்க அழகா பிளான் பண்ணி கட்டிருக்காங்க பாருங்க இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பொந்து மாதிரி வச்சிருக்காங்க அதை அடைஞ்சுக்கிறக்கும் நல்லா இருக்கும் மேலேயும் நல்லா க்ளோஸ் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி நான் போன கவர்மெண்ட் பார்க்ஸ்லேயே இதுதான் பெஸ்ட்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்க லவ் பேர்ட்ஸ் இது ஃபுல்லாக சீல் பண்ணிட்டாங்க நம்ம மக்கள் கையக்கி இது உள்ளே விட்றாங்கன்னு பண்ணிட்டாங்களா இல்லை இது வெளியில் போகுதுன்னு பண்ணிட்டாங்களான்னு தெரில பட் நல்லா வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க நிறைய பேர் இருக்கானுங்க இங்கே பாருங்க எவ்வளோ பேர் இருக்கானுங்கன்னு லவ் பேர்ட்ஸு தங்கத்துக்கு லவ் பேர்ட்ஸ் பிடிக்குமா என்ன பேர்டு இது எடுக்க முடியாது சாமி உள்ளுக்குள்ள வச்சிருக்காங்க இது இந்த குருவியெல்லாம் தண்ணியில விளையாடுற கொடுவாங்க போல இருக்கு இது ரெண்டு ஜாயிண்ட் இருக்கு ஸோ இதை ஓப்பன் பண்ணி விட்டா இங்க வந்து விளையாண்டுட்டு போவாங்களா நம்ம தெரியல பட் இது கொஞ்சம் ஹோல்ஸ் பெருசா தான் இருக்கு லவ் பேர்ட்ஸ் வெளியிலயும் போயிடும்
எப்படின்னு தெரியல, இது எதுக்குன்னு தெரியல, உள்ள ஒன்றும் இல்லை, கொஞ்சம் தண்ணி மட்டும் இருக்கு. பெரிய யானை வேண்டாமா இல்லை, பெரிய யானை வேண்டாமாம்மா, குட்டி யானை ஓகே இல்லாம வீட்டுக்கு விளையாடுறது வீட்டில் ரெண்டு வச்சுக்கலாம். அதனால அவனே கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டிலாம் வேண்டாங்கிறான், நீங்க எடுத்துகிட்டு போகலாங்கிறீங்க. அவர் இதை எடுத்துகிட்டு போகலாங்கிறாரு, அவன் வேண்டான்னு சொல்கிறான் ஆரியன். ஸோ நெக்ஸ்ட் வந்து அந்த பக்கம் என்னமோ இருந்தது, அதையும் பார்த்துட்டு நம்ம கிளம்ப வேண்டிதான். ஆக்சுவலி செம்ம டயர்ட் ஆயிடுச்சு. ஏங்க உள்ள ஒரு 4-5 ஏக்கர் இருக்குமா? நாங்க வந்து ரெண்டு சைடுமே கவர் பண்ணிட்டோம் ஆக்சுவலி. ஆனால் இவங்க முடிஞ்ச அளவுக்கு நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் பார்க்னே சொல்ல முடியாது. நம்ம அன்றைக்கி போயிருந்த ப்ரைவேட் பார்க் மாதிரி தான் இருக்குது. ஆனால் நம்ம வந்து க்ளீனாக வச்சுக்கணும். நான் ஆல்ரெடி சொன்னேன், மறுபடியும் சொல்கிற காரணம், எனி டைம் இவங்க க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு 2-3 பேர் நான் பார்த்தேன் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனாலும் நம்ம மக்கள் குப்பை போட்டுகிட்டே தான் இருக்கோம், இன்க்ளூடிங் மீ. பட் நான் இன்றைக்கி போடலை, பட் ஸ்டில் போடாமல் இருந்தோன்னா இன்னும் எங்கள் மானுங்க அங்கே ஐ டக்கு 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 எங்க அழகா இருக்குல்ல, யூஷுவல் டக்கு மாதிரி இல்லை, இது அழகா இருக்கு. அவ்வளோதான் ஆரியன் டீர் பார்க்குறாரு. ஆரியன் இங்கே இருக்கு, உள்ளே போங்க போங்க, டூ இருக்கு ஆரியன். மான்குட்டி எப்படி கூப்பிடுறது மான? வேண்டாம் பாடாதீங்க. நாங்க ஒரு குட்டி நத்தை மீட் பண்ணிருக்கோம். ஹாய், வெளியில வந்தது ஆரியன் கால் பட்டுருச்சு, நான் உள்ள போயிடுச்சு. ஆரியனுக்கு நத்தை நத்தைன்னு சொன்னேன், அது எங்கேன்னு தெரியாம போய் நின்னுட்டியா. நீளமா இருந்தது, அப்படியே சுருங்கிடுச்சு. ஆமா, ஆனா இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகுமே. உள்ள போகுதுங்க, சுத்தமா வராது போல இருக்கு, ஒளிஞ்சிருச்சு. உள்ள போய் ஒளிஞ்சிருச்சு. இந்த வருது 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 வருது, வெளியில வருது பாரு ஆரியன். அதோட அதிர்வு தான் புடிக்க கூடாது ஆரியன். அது அது கொம்புல அந்த அதிர்வு கண்டு அத சென்ஸ் பண்ணி அப்படியே உள்ள போயிடும். அவன் அவன் பக்கத்துல தான் நின்னான், ஆனா மிதிக்கவெல்லாம் இல்ல. அவன் பக்கத்துல தான் நின்னான், அதுக்கே அதை சென்ஸ் பண்ணி உள்ள போயிடுச்சு. தெரியுதா ஆரியன் உங்களுக்கு? ஸ்னெயில் மா, ஸ்னெயில் ஒன்றும் பண்ணாது, அது பாட்டுக்கு போகும் வரும், சாப்பிடும் தூங்கும். சரி போங்க வீட்டுக்கு போகலாம். இதோ இப்படி எப்படி மெதுவாக வருது, அது மாதிரி வரும், மெதுவாக ஸ்லோவாக தான் வரும். அது இங்கேருந்து அங்கே போகிறக்கு 1 டே ஆயிரும். 1 டே ஆயிரும். வாங்க போகலாம். அங்கே பாருங்க எவ்வளோ பெரிய மரம், அவ்வளோதாங்க. நாங்கள் வந்து ஸ்னெயில் பார்த்துட்டு கிளம்ப, ஆரியன் ஸ்னெயிலை விட்டு வரமாட்டேன்றான். நிறைய இடம் இருக்குது நம்ம உட்காந்து பேசுறதுக்கு, ஃபேமிலியாக வந்தோன்னா டைம். என்ன சாமி போகுதா? ஃபேமிலியாக வந்தோன்னா, எவ்வளோ பேர் வந்தாலும் சரி ஃபேமிலியாக வந்தோன்னா சூப்பராக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ ரொம்ப வருஷம். அது போகுதுப்பா, அது வீட்டுக்கு போகுதுப்பா. ஏப்பா அது வீட்டுக்கு போகுது ஆரியன், நீ தொட்டினா மறுபடியும் உள்ளே போயிடு, வெளியில் வராது, தொடாத. இங்கே பாருங்கள் எவ்வளோ பழமையான ஒரு ஆலமரம் இருக்குது, நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. நான் கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணுறேன் இதை. ஆமாம், சிசிடிவிலாம் வச்சுருக்காங்க எல்லா பக்கமும். ஸோ இது கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணணும் நம்ம கவர்மெண்ட் இந்த இதை பண்ணுறதுக்கு. ஸோ அவ்வளோதான், நம்ம கிளம்ப வேண்டியது தான். மழை வந்துடும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில், அதனால் கிளம்பலான்னு. ஆல்மோஸ்ட் 5:15 ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம கிளம்பலாம். அவ்வளோதாங்க, நாங்கள் கிளம்ப போகிறோம். இப்போ வந்து உட்காந்து பிஸ்கெட் சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஆரியனுக்கு பசிச்சிருச்சான், தோசை வேணும் இட்லி வேணும்னா. அதுக்கப்புறம் பிஸ்கெட் கொடுத்தேன், பிஸ்கெட் சாப்பிட்டுட்ருக்கான். நாங்கள் இன்றைக்கி டேவை வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணோம். நீங்களும் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். உங்கள் எல்லோரும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அண்ட் டில் தென் பை பை, டேக் கேர். நீங்கள் நம்ம சேனலை மறக்காம, சாரி, நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.